ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ் இதால் 2 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் மல்லி 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், அடுத்து சோம்பு 2 டீஸ்பூன், பட்டை 8 துண்டு, கிராம்பு 1 8 துண்டு, அடுத்து ஏலக்காய் 3, ஸ்டார் 1, கல்பாசி சிறிதளவு, அடுத்து பேலீஃப் 2. இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு 1 10 பல், இஞ்சி 1 10 பீஸ், அடுத்து முந்திரி பருப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, புதினா இலை 1 கைப்பிடி, அடுத்து சின்ன வெங்காயம் 1 20 பீஸ். இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு வானலில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்கு 3 பச்சை மிளகாய், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கலந்து விட்டு 4 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் இதில் நல்லா சேர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டு நல்லா வேக விடணும். பாருங்கள், நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, இந்த சிக்கனுக்கும் மசாலாவுக்கும் தேவையான சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதை வேகிற அளவுக்கு 1 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, மசாலா நல்லா திக்காயிட்டு சிக்கனும் நல்லா வெந்துட்டு 3 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். ஸோ இப்போ 3 டம்ளர் நம்ம சேர்த்து விட்டால் போதும். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு விட்டுக்கலாம். அடுத்து புதினா இலை கொஞ்சம் போட்டு நம்ம ரைஸையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இருபது நிமிஷத்தில் ரைஸ் வெந்துடும். நம்ம இது மூடி போட்டு அப்படியே 1 20 நிமிஷம் தம் பண்ணிடலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு
இதுக்கு புதினா கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.